தமிழகத்தின் நிரந்தர அரசியல் இலவகாத்தை கிளியாணி இருக்க போறேன்னா அப்படிதான் இருந்தவன். நான் இந்த பிரதமருக்கு 2019 வாக்களிக்கவில்லை. போரை மையமாக வைத்து அவர்கள் மதத்தை பரப்பியவர்கள். இந்து மதம் அப்படி கிடையாது. இன்றைக்கு 303 என்று இருக்கக்கூடிய பாஜகவின் எண்ணிக்கை 500 பாராளுமன்றத்தை தாண்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நான் சொல்றதெல்லாம் நீ எதுக்கிட்டே ஆகணும் நான் சொல்ல வரல. நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கும் நான் சொல்றது நான் கடவுளும் கிடையாது. இந்த தேசத்தை காப்பதற்கு பாரதிய ஜனதாவை விட்டால் வேறு வழி கிடையாது. இன்றைய சூழலில் சி வி சண்முகம் கூப்பிடுறாரு, அன்புமணி கூப்பிடுறாரு, யார் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாரு, போய் பாத்துங்கிறாரு, இவர் தான் தளபதியாம. இந்த சிஏஏவால இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. ஆனா இந்துக்களுக்கு எதிராக சில கருத்துக்களோ சில தலைவர்களோ பேசும்போது இந்துக்கள் ஏன் ஒண்ணு கூடி ஏன் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிய மாட்டாங்க? மதமே மத நம்பிக்கையா இருக்கணும், வாழ்வியலே இந்த குழு மனப்பான்மைக்கு எதிரானது. நம்ம வந்து சகிப்புத்தன்மையை அடிப்படையாக வச்சு நம்ம செயல்படுறோம். இங்க அப்ரஹாமிய மதங்கள் எடுத்தீங்கன்னா இவங்க வந்து குருசைடா இருக்கட்டும், கிறிஸ்துவர்களா இருக்கட்டும், இஸ்லாமியர்களா இருக்கட்டும், இதெல்லாம் அப்ரஹாமிய மதங்களா இருக்கட்டும், இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போரை மையமாக வைத்து அவர்கள் மதத்தை பரப்பியவர்கள். இந்து மதம் அப்படி கிடையாது. ஏ சகிப்புத்தன்மையை மையமாக வைத்து இந்த மதம் பரவி இருக்கிறது அப்படின்னும் பொழுது நாம வந்து இதை வந்து ஒரு குழு மனப்பான்மையோட நம்ம செயல்படுறது. கெட்டவைசேஷன் சொல்லுவாங்க இது. இந்த கெட்டவைசேஷன் இன்னைக்குமே வந்து இந்துக்களுக்கு இருந்தது கிடையாது. ஆனால் தொடர்ச்சியாக இந்த மத நம்பிக்கைகளை இவர்கள் கொச்சைப்படுத்தி அதை வந்து முற்போக்கு என்கிற போர்வையிலும் மதச்சார்பின்மை என்கிற போர்வையிலும் இவர்கள் செய்வார்கள் என்றால் இந்த கெட்டவைசேஷனை நோக்கி பெரும்பான்மை சமூகம் நகர துவங்கிடும். நகர துவங்கினால் இன்றைக்கு 303 என்று இருக்கக்கூடிய பாஜகவின் எண்ணிக்கை 500 பாராளுமன்றத்தை தாண்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. தொடர்ந்து வந்து நீங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவாக தான் செயல்பட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி வந்து அதனால வந்து அவங்க சொல்ற எல்லா விஷயங்களிலும் நீங்களும் ஆதரவு தான் தெரிவிப்பீங்க, நீங்க எப்படி எதிர்ப்பு தெரிவிப்பீங்க அப்படின்ற மாதிரி பேச்சு நிலவிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள்ல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க என்ன இந்த அதாவது அவங்கள எந்த விஷயத்துல நான் குறை சொல்லணும் அப்படின்னு நீங்க சுட்டி காண்பித்து அதற்கு ஒரு தகுந்த ஆதாரங்களும் அதற்கு தகுந்த விஷயங்களும் உங்கள்கிட்ட இருக்கும், அடிப்படையும் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னா நான் வந்து என் கருத்தை மாற்றிக்கொள்வதற்கு தயார் தான். நீங்க சொல்லுங்க. நான் இந்த பிரதமருக்கு 2014 வாக்களிக்கவில்லை. நான் இந்த பிரதமருக்கு 2019 வாக்களிக்கவில்லை. நான் பகிரங்கமா பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த பிரதமரை கண்மூடித்தனமாக எதிர்க்கிறேன் என்கிற பெயரிலே நீங்கள் வன்மத்தை கக்குகின்ற வகையிலே ஒரு மதத்தையே ஒட்டுமொத்த மதத்தையே அசிங்கப்படுத்துவீர்கள், குறிப்பிட்ட சாதியை அசிங்கப்படுத்துவீர்கள் என்றால் அதை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்பதனால் நான் சொல்கிறேன் இந்த தேசத்தை காப்பதற்கு பாரதிய ஜனதாவை விட்டால் வேறு வழி கிடையாது இன்றைய சூழலில் என்பதைத்தான் நான் தெளிவாக சொல்லிட்டு வரேன். உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம் நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க சார்? அதாவது அதை வந்து தைரியம் துணிச்சல்லாம் நான் வந்து இப்போ சொல்லி மார்த்தட்டி கொள்ளவோ பெருமைப்படவோ எதுவுமே கிடையாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் சம்திங் கால் கரேஜ், தேர் இஸ் சம்திங் கால் கன்விக்ஷன். எனக்கு இருப்பது கன்விக்ஷன், கரேஜ்னு நான் சொல்ல மாட்டேன். அதனால நான் வந்து இதில் வந்து திடமான ஒரு மனநிலையில் இருப்பதனால இது உறுதியாக நான் வந்து என்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறேன். இது யாருக்கும் வந்து அதை பற்றி அச்சப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இருப்பதாக எனக்கு தெரியல. உண்மைன்னு நான் நினைக்கிறத நம்புறத நான் கருத்தா சொல்றேன். ஏற்பதும் ஏற்பாததும் ஏற்காததும் அவங்கவுங்களுக்கு விட்டது. நீ ஏற்றே ஆகணும் நான் சொல்றதெல்லாம் நீ எதுக்கிட்டே ஆகணும் நான் சொல்ல வரல. நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கும் நான் சொல்றது நான் கடவுளும் கிடையாது. ஆனால் எனக்கு உண்மை என்று படுறத நான் வந்து வெளிப்படுத்துறேன். நீ ஏத்துக்கோ இல்ல நீ போய் ஆராய்ந்து படி தெரிஞ்சுக்க தெளிவு பெற்றுக்கோ. நான் சொல்றது தப்புன்னா நான் சொல்றது தப்புன்றதையும் நீ வந்து வெளிப்படுத்துதல. ஒன்றும் நான் யாரும் உங்க தடுக்க போறது இல்லையே. இப்போ எந்த விஷயம் சொன்னாலும் அது வந்து நான் சொல்றதை கேட்க தேவையில்லை, நீங்க ஆராய்ந்து தெரிஞ்சுக்கன்றீங்க. ஆனா மக்கள் யாரும் ஆராய்ந்து படிக்கிற அளவுக்கு அதனாலதான் திரும்ப திரும்ப ஆராய்ந்து தெரிஞ்சுக்கோங்கன்னு நான் சொல்றேன். மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையணும் அப்படின்னா நீங்க ஆராய்ந்து போய் தேடுதல் உங்களுடைய தேடுதல் இருக்கணும். தேடுதல் இளைஞர் முக்கியமா இளைஞர்கள் வந்து தேடணும், தேடி படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றதே கூட வேதவாக்கா ஏற்காதீங்க, போங்க போய் படிங்க. இதுல என்ன இருக்கும் என்ன இல்லைன்னு தெரியுங்க, படிச்சு தெரி�்சுக்கோங்க. அயோத்தியால ஒரு வேர்டிக்ட் வருதுன்னா எல்லாரும் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் ஏஜ் வந்து உங்களுக்கு நன்மையும் கொடுக்குறது தீமையும் கொடுக்குது, எல்லாத்துக்குமே வந்து அங்கே வழி இருக்கு அப்படின்னும் பொழுது நன்மைக்கான வழி ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கான வழினா அந்த வேர்டிக்ட் இருக்கு, போய் எடுங்க படிங்க. இன்ஃபேக்ட் நிறைய லீகல் லிமிதேஷன் சொல்றது என்னன்னா அயோத்தி வழக்கு பொறுத்து அந்த தீர்ப்பை வந்து படித்தாலே சிவிலால நீங்க 40% சிவிலா தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கிறதுல தெரிஞ்சு உங்களோட அறிவை வளர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க, நீதிமன்றத்தின் தீர்ப்பு தவறுன்னு சொல்லுங்க அல்லது நீதிமன்றத்தின் தீர்ப்பு சரின்னு சொல்லுங்க. பட் அதை படிக்காமலே நீங்க சொல்லும் பொழுது அல்ல எவனோ ஒருத்தன் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு அவன் காசை வாங்கிக்கிட்டு அவன் வந்து போடுற டெம்ப்ளேட்டை வச்சுக்கிட்டு நீ வந்து தீர்ப்புக்கு மேல ஒரு முடிவுக்கு வரைய உனக்கு அறிவில்ல. அவன் அவங்ககிட்ட காசையும் புரிஞ்சிக்கிட்டு உன் தலைக்குள்ள விஷத்தையும் அவன் வந்து விதைச்சிட்டு போறானே, அந்த அளவுக்கு நீ அதை அனுமதிச்சுட்டு உட்காந்துருக்கே உனக்கு அறிவு இல்லையா? இதுதான் முற்போக்கா? நீ சிந்தி. தமிழகத்துல நடக்க போற உள்ளாட்சி தேர்தலுக்காக தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்ப இந்த சிஏஏ எதிர்க்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து இப்போதைக்கு உள்ளாட்சி தேர்தல வெற்றி பெற மாட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து போர்வையில இருக்காரு. அதனாலதான் இந்த சிஏ எதிர்ப்பு தெரிவிச்சு அதை ஓட்டு அரசியலா மாத்தணும் ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. ஸ்டாலின் என்ன வேணாலும் முயற்சி பண்ணலாங்க, ஸ்டாலின் வந்து அந்தரடிக்கலாம்,
கிழவி கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் இதை போட்டு ரோடு போட்டு போய் நின்று பட்டு புடவை கட்டிட்டு நிற்கிற கிழவிங்களோட போஸ்ட் கொடுத்து பேசலாம், அல்லது டீ கடையில் உட்காந்து சகத்தாத்தாக்களோட வடகடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இதையெல்லாம் பண்ணாலும் சரி, நமக்கு நாம என்ன, நீ போய் ரோடு ரோடாக போய் நீ சைக்கிள் ஓட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் என்னதான் நீ வந்து உடம்பு முழுக்க எண்ணெயை தடவிட்டு நீ போய் ரோட்டில் வந்து மண்ணில் புரண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டுன்ற மாதிரி ஸ்டாலினுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் நடக்கும். இக்காலத்துக்கும் நீ வந்து தமிழகத்தின் நிரந்தர அரசியல் இலவகாத்த கிளியா நீ இருக்க போறேன்னா அப்படிதான் இருந்தவன ஒரு வழி கிடையாது. அப்படின்னும் பொழுது எதை வேணாலும் கையில் எடுத்து நீ வந்து குட்டி மோதுராசா யார் வேண்டான்னு பண்ணுங்க, பாருங்க உள்ளாட்சி தேர்தலில் எப்படி வரப்போகுது முடிவுன்னு. பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஊடகங்கள் முழுக்க முழுக்க ஊடகங்கள் கட்டமைத்த போலி பிம்பமும் ஊடகங்கள் வந்து பரப்பி வந்த பிரதமர் மோடிக்கு எதிரான விஷமத்தனமான கருத்துக்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ராகுல் காந்தி வந்துருவாருன்ற ஒரு போலி பிம்பத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்தியதாக இருக்கட்டும், அல்லது போய் பரப்புரைகள் செய்ததாக இருக்கட்டும், அதன் அடிப்படையில் இருந்திருக்கலாம். அதற்கப்புறம் வேலூரில் நடந்த தேர்தலாக இருக்கட்டும், அல்லது இப்போ நடந்த இடைத்தேர்தலாக இருக்கட்டும், உங்களுடைய உண்மை சாயம் வந்து வெளுத்து விட்டது என்பதனை மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். அதன் அடிப்படையில் தான் வெளிவந்திருக்கு. இன்றைக்கி உள்ளாட்சி தேர்தலும் அதை தான் பேசப்போகுது. அதனால தான் நீங்கள் நீதிமன்றத்தை போய் முட்டி மோதி பார்த்தீங்க, நீதிமன்றமே காரி துப்பி அனுப்பிடுச்சு உங்களை. இது மாதிரி வந்து நீங்கள் வந்துட்டு நீங்கள் பண்ணுற சேட்டைகள்லாம் பார்த்தா, நீங்கள் பண்ணுற சர்க்கஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தேர்தல் நடக்கணுன்ற எண்ணமே இல்லை போல இருக்குது அப்படின்னு தான் நீதிபதியாக சொல்லி கருத்து தெரிவித்திருக்காரு. அது பொருள்படத்தான் தெரிவிச்சிருக்காரு. அப்போ அதிலேருந்து வெளிப்படுது யார் பயப்படுறாங்கன்னு, ஏன் பயப்படுறாங்க, இதுக்காக தான் பயப்படுறாங்க. சமீபத்தில் அதிமுக அமைச்சர் திரு சி வி சண்முகம் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தார். என்னன்னா, என்னுடைய பூர்வீகத்தை நான் நிரூபிக்க தயார், உன் தலைவனோட பூர்வீகத்தை நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சி வி சண்முகம் கேட்டதுல எந்த தப்புமே கிடையாதுங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சி வி சண்முகத்தை வந்து தாக்குதல் செய்கிறது அப்படின்றது வந்து இதுதான் உங்களுக்கு ஈவராட்ட நீ கற்றுக்கிட்ட பகுத்தறிவா. நீங்கள் ஈவராகவே தனிப்பட்ட முறையில் தான் நீங்கள் வந்து கருணாநிதியாக இருக்கட்டும் அண்ணாதுரையாக இருக்கட்டும் வந்து தாக்கி பேசினாங்கன்றது வேற விஷயம். சி வி சண்முகம் என்ன சொல்கிறாரு, வா நீ தனிப்பட்ட முறையில் நீ பேசுகிறன்னா உன் வரலாறையும் எடுப்போம் என் வரலாறையும் எடுப்போம்னு பேசுவோம், வா மேடையில் வா பேசுவோம்னு கூப்பிட்றாரு. சி வி சண்முகம் கூப்பிட்றாரு, அன்புமணி கூப்பிட்றாரு, யார் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாரு, போய் பதுங்கிறாரு, இவர் தான் தளபதியாமா. இப்போ தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் மேடையிலையோ சரி ஒரு பிரஸ் மீட் சரி அவர் பேசுகிறத தவிர ஒரு வாக்குவாதத்துக்கு கூப்பிட்டா வந்து பதில் சொல்லணுமா, ஒரு நல்ல தலைவரை பதில் சொல்லணுமே, ஒரு உண்மையாக வந்து வரணும். நீங்கள் வந்து ஒரு மேடையில் பேசுறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடையில் துண்டு சீட்டில் எழுதி போடுறாங்க, துண்டு சீட்டை பார்த்து அதையும் பார்த்து தப்பாக உளர்றாரு. இப்போ துண்டு சீட்டில் எழுதி கொடுக்கறதுனால வாதம்னு வரும்போது வாத பிரதிவாதம்னு இருக்கும் இல்லையா. இப்போ எதிர்வாதம் சொல்கிறவன் என்ன சொல்வான்னு நம்மளால் கணிக்க முடியாதுன்னு அவன் எப்படி எழுதி கொடுப்பான், அதை எப்படி இவர் பார்த்து தெரியாமல் உளருவார். அதனால தான் அவர் விவாதங்களுக்கு ஒத்துக்கிறது கிடையாது. இப்போ பிரஸ் மீட்டே பாருங்களேன், அவன் நடத்துகிற பிரஸ் மீட்லாம் பாருங்கள், என்ன எல்லாரோட கேள்விகளும் கேட்குறாரா, ஒன்றும் கிடையாது. அவர் செட் பண்ணி ஒரு நாலஞ்சு கேள்வி, இந்த கேள்வியை தான் கேட்கணும்னு மீடியாவுக்கு ஏற்கனவே பேசி வச்சுருவாங்க. அந்த நாலு கேள்விகள் மட்டும் வரும், அதுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு பதில் வரும், கடைசியில் ஆக எடப்பாடி பதவி விலக வேண்டும் ஒரு டிஃபால்ட் டயலாக் ஒன்று சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். இதுதான் நடந்து கொண்டு இருக்குது. நான் அதுதான் தான் சொல்கிறேன், ஸ்டாலின்ங்கிற பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருப்பது ஊடகத்தில் இருக்கக்கூடிய மஃபியா தான். மற்றபடி இந்த பிம்பம் ஒன்றுமே கிடையாது, அது ஒரு காலி பெருங்காய டப்பா. இப்போ இருக்கிற அதிமுக அரசு நன்றாக தான் செயல்பட்டுருக்கு நினைக்கிறீங்களா? அதாவது அதிமுக அரசாங்கத்தை பொறுத்தவரையில் வந்து பூமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ஆண்ட கட்சின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இது வந்து சுதந்திர இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எடுத்திங்கனாக்க அதிகப்படியாக தமிழ்நாட்டை ஆண்ட கட்சின்னு பார்த்தீங்கன்னாக்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த இடத்துலையும் வந்து அதிகமாக டிஸ்டர்ப் செய்யாத ஒரு ஆல் இன்க்ளூசிவ் ஒரு கவர்மெண்ட்டாக அது நடக்கிறதுனால தான் அந்த ஆட்சி. அது செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், திரு மக்கள் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், அல்லது இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆட்சி இருக்கட்டும், யாரையுமே வந்து ஒரு ஒரு துன்புறுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இல்லை கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதா இருக்கட்டும், இது மாதிரிலாம் வந்து இல்லாத ஒரு அரசாங்கமாக வந்து செயல்படுற அரசாங்கம்ன்றதுனால தான் அது மேலே வந்து மக்களுக்கு வந்து ஒரு நன்மதிப்பு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிமுக வந்து இந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்படுதா அப்படின்னு அதிமுகவுடைய போர்வாள் மாதிரி நான் பேச முடியாது. இருக்கலாம் குறைகள் நிறைகள் எந்த அரசாங்கத்திலும் இருக்கும், இந்த அரசாங்கத்திலும் இருக்கு, விமர்சனங்கள் எங்கெல்லாம் வைக்கணுமோ அங்கெல்லாம் வச்சுட்டு தான் இருக்கும், ஆனால் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களாக வைக்கிறோம். அப்படி பார்க்கையில் இந்த அரசாங்கம் கண்டிப்பாக 2006-2011 நம்ம எல்லாரும் பார்த்தோமே திமுக ஆட்சின்ற பேரில் ஒன்று நடந்தது, அது அதை விட 1000 மடங்கு தேவலாம் என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. இந்த சிஏஏ விஷயமா இன்றைய இளைஞர்களும் மாணவர்களும் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய உங்களுடைய கருத்து என்ன, இதை எப்படி புரிஞ்சிக்கணும், போராட்டம் என்ற பெயரில் உங்களை திசை திருப்புவாங்க, நீங்கள் விழிப்போடு இருக்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் என்ன? அதாவது இந்த சிஏஏ என்பது பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றத வந்து பல கட்டங்களில் வந்து இது சம்மந்தப்பட்ட விவாதங்கள் பாராளுமன்றத்திலே நடந்திருக்கு. முதல்ல அந்த விவாதத்தெல்லாம் எடுத்து பாருங்கள், இதுதான் நான் இளைஞர்களுக்கு சொல்லுவேன்.
தயாநிதி மாறன் முறைத்தார், தயாநிதி மாறன் வந்து ஸ்டண்ட்டு விட்டார் அப்படின்றதெல்லாம் வந்து பெருமையாக வந்து ஊடகங்கள் வேணும்னே வந்து கட்டமைத்து உங்கள்கிட்ட கொண்டு போவாங்க. ஆனால் அங்கே தினம் தயாநிதி மாறன் உளறினார், அதுக்கு அமித்ஷாவிடம் வந்து வாங்கி கட்டி கொண்டார் என்பது உண்மை. நீ ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் போய் அந்த பாராளுமன்றத்தில் மொத்த விவாதத்தை எடுத்து பாருங்கள், அந்த விவாத நிகழ்வுகளை எடுத்து பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க, படிங்க. சிஏஏக்கு ஆதரவாக தான் நீங்கள் இருக்கணும்னு நான் சொல்ல வரல, சிஏஏவை எதிருங்கள், ஆனால் எதற்காக எதிர்க்கிறோம் என்று தெரிந்து கொண்டு நீங்கள் எதிர்ப்பை முன்வையுங்கள். எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை படிச்சிங்கன்னா அந்த விவாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை எதிர்க்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இதுதான் நான் இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் எங்களோட சேனலுக்கு நீங்கள் கொடுத்த சிறப்பு பேட்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தண்டோரா டைம்ஸ் நேயர்கள் இத்தனை நேரம், அதாவது நேரம் செலவழித்து இந்த என்னது பேட்டியை வந்து நீங்கள் பார்த்ததுக்கு வந்து என்னது மனமார்ந்த நன்றிகள். இதிலிருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக எது இருந்தது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து சிந்தித்து அதை பற்றி விவாதங்களை நீங்களே உங்களுக்குள்ளாக நீங்கள் உங்கள் நட்புகளுடனோ உங்களது உறவுகளுடனோ நீங்கள் அந்த ஒரு விவாதமாக எடுத்து சென்று கருத்து பரிமாற்றங்களின் அடிப்படையில் ஒரு புரிதலை, ஆக்கப்பூர்வமான ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி.